வணக்கம், வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருப்பது தோல் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூரணம் தயாரிப்பு முறையை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உடலில் தோலில் ஏற்படக்கூடிய இந்த கரப்பான், அரிப்பு, தடிப்பு, நமைச்சல், சொரியாசிஸு மற்றும் பால்வினை நோய்களால் உடலில் ஏற்படக்கூடிய தோல் நோய் பிரச்சனை, பால்வினை நோய்களால் இரத்தத்தில் சேர்ந்துள்ள அந்த கிருமிகள், இவ்வாறு பல பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூரணம் தான் சிவனார் வெம்பு சூரணம். இந்த சிவனார் வெம்பு சூரணம் தயார் பண்ணுவதற்கு கடை சரக்குகளை சேர்த்து சிவனார் வெம்பையும் சேர்த்து தயார் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் சிவனார் வெம்பு 400 கிராம், வாழுழுவை அரிசி, இதெல்லாம் ஒன்று ஒன்றையும் பொடியாக்கிக்கணும். சிவனார் வெம்பு சூரணம் ஒரு 400 கிராமு, வாழுழுவை அரிசி 100 கிராமு, தாளிசபத்திரி 100 கிராமு, கிராம்பு 100 கிராம், ஏலம் 100 கிராம், அதிமதுரம் 100 கிராம், கோஷ்டம் 100 கிராம், சாதிக்காய் 100 கிராம், சாதி பத்திரி 100 கிராம், கருஞ்சீரகம் 100 கிராம், மிளகு 100 கிராம், திப்பிலி 100 கிராம், அதிவிடயம் 100 கிராம், பரங்கிப்பட்டை 100 கிராம், சிறுநாகப்பூ 100 கிராம், வால்மிளகு 100 கிராம். இவைகளை அனைத்தையும் இடித்து சூரணமாக்கி சலித்து வைத்துக்கொண்டு இதிலிருந்து ஒரு வெறுகடி அப்படின்னா 2 விரலால் எடுத்து எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூரணத்தை எடுத்து 10 சொட்டு சிவனார் வெம்பு குழித்தைலம், சிவனார் வெம்பு குழித்தைலத்தை தயார் பண்ணி வச்சுக்கணும் அல்லது வாங்கிக்கணும். அதோடு சேர்த்து இதை குழைச்சி சாப்பிடணும். இவ்வாறு தினசரி காலையும் இரவுலையும் உணவுக்கு பின்பு சாப்பிட்டு வந்தோம்னா விஷக்கடிகளால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளும் நீங்கும், பால்வினை நோயால் இரத்தம் கெட்டு போனதும் நீங்கி அந்த பால்வினை நோயினுடைய பாதிப்பிலிருந்து நிவாரணமாகும். அதே நேரத்தில் தோலில் ஏற்படக்கூடிய சொரியாசிஸு, அரிப்பு, தடிப்பு, நமைச்சல் போன்ற அனைத்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே இதனால் நீங்கும். எனவே தோல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள அன்பர்கள் இந்த அற்புத மருத்துவ முறையினை பின்பற்றி நிவாரணம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.